Hello friends, welcome back to my channel Have Fun Learnings. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து TNPSC Group 1 Group 2 preparationல General Studiesல Biology topicல Basics of Classification அப்படிங்கிற டாபிக் கீழே என்னென்னலாம் பாசிபிள் க்வெஸ்சன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோக்குள்ளே போகலாம். So first question, what is classification? So classification வந்து எதுக்காக பண்ணுறோன்னா, living organisms வந்து various groups-ல அதோட similarities and dissimilarities-ஐ பொறுத்து classify பண்ணி ஒரு easy identification-க்காக தான் classification பண்ணுறோம். So எதுக்காக classification பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு ஆர்கானிசமும் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்க ஆர்கானிசமை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும், அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதோட ஃபீச்சர்ஸ் அது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ வாஸ் ஆர்ஹெச் விட்டேக்கர்? ஸோ கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அமெரிக்கன் பிளான்ட் இக்காலஜிஸ்ட். ஸோ இவர் தான் வந்து எப்படி பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர், ஆர்ஹெச் விட்டேக்கர். ஸோ ஆர்ஹெச் விட்டேக்கர்னாலே கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ என்ன அந்த ஃபைவ் கிங்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா, மொனிரா, ப்ரொட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. ஸோ இந்த அஞ்சும் தான் வந்து இந்த மேஜர் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் த ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மொனிரா? ஸோ மொனிராவில் வந்து எந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் இருக்கும் அப்படின்னா, எல்லா பாக்டீரியாவும் சைனோ பாக்டீரியாவும் மொனிராவில் தான் இருக்குது. ஸோ இதில் உள்ள ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஸோ யூனிசெல்லுலர்னால் நமக்கு தெரியும் சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ். ஸோ இது எதுக்குமே வந்து ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, இது எல்லாமே வந்து ப்ரோகாரியோட்டிக். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வென் வாஸ் பாக்டீரியா டிஸ்கவர்ட்? ஸோ பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார் அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கப்படுற க்வெஸ்டின். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆட்டன் வான் லியூவன்ஹூக். ஸோ இவர் வந்து ஒரு டச் சயின்டிஸ்ட். ஸோ இவர் தான் வந்து பாக்டீரியாவை கண்டுபிடிச்சார். ஸோ இந்த பாக்டீரியா வந்து அனிமல் க்ளூஸ் அப்படின்னு சொல்லி இவர் ஃபஸ்ட்டு நேம் பண்ணார். ஸோ இவருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜிங்கிற நேம் கொடுத்தாங்க, ஆன்டன் வான் லியூவன்ஹூக். ஸோ பாக்டீரியா தான் வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ஆர்கானிசம்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் ஃபீச்சர் ஆஃப் ப்ரொட்டிஸ்டா? ஸோ ப்ரொட்டிஸ்டாங்கிறது செகண்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ். ஸோ யூகேரியாட்ஸ்னால் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிற ஆர்கானிசம்ஸ்னு அர்த்தம். ஸோ அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆஃப் ப்ரொட்டிஸ்டா பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டரில், அதாவது சீல வந்து சீலையும் இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும். ஸோ சிலது வந்து பேராசைட்ஸாக இருக்குது. இதுக்கு வந்து நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேனும் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா. ஸோ இந்த ப்ரொட்டிஸ்டாலேயே வந்து டூ குரூப்ஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா, ஃபோட்டோ சிந்தட்டிக்காக இருக்கிறது வந்து ஒரு டைப்பும், இன்னொன்று மற்றதெல்லாம் இன்னொரு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ சிந்தட்டிக்காக இருக்கிற பிளான்ஸை பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளமிடோமோனஸ், வால்வர்க்ஸ் அதெல்லாம். ஸோ எல்லா ஆல்கமே வந்து ஆட்டோட்ரோப்ஸ், அதாவது தே கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். ஸோ இன்னொரு குரூப் வந்து ப்ரோட்டோசோன்ஸ். ஸோ இது வந்து அனிமல்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, அமீபா, பெராமிஷியம் அந்த மாதிரி இருக்க அனிமல்ஸ்லாம் இந்த செகண்ட் குரூப் ப்ரோட்டோசோன்ஸில் இருக்குது. ஸோ ப்ரொட்டிஸ்டாவில் இருக்க ரெண்டு குரூப் வந்து மைக்ரோ ஆல்கே ஒன்று, ப்ரோட்டோசோன்ஸ் ஒன்று. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குவீன் ஆஃப் ட்ரக்ஸ்? ஸோ இந்த குவீன் ஆஃப் ட்ரக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ பெனின்சிலின் அப்படிங்கிற ஒரு பெனின்சிலின் ஒட்டேட்டம்ங்கிற ஃபங்கஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற பெனின்சிலின் தான் வந்து குவீன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்? ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு க்வெஸ்சன் இது. ஃபஸ்ட் வந்து ஹிப்போக்ரட்ஸ். இந்த ஹிப்போக்ரட்ஸை வந்து ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்வோம். ஸோ இவர் தான் வந்து எந்த ஆர்கானிசம்ஸில் இருந்து என்னென்ன மெடிசன்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சார். ஸோ ஃபாதர் ஆஃப் மெடிசன் வந்து ஹிப்போக்ரட்ஸ். அடுத்தது வந்து அரிஸ்டாட்டில் அண்டு தியோஃப்ரட்டஸ். ஸோ இவங்க வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க, எதை பொறுத்துன்னா அதோட ஃபார்ம் அண்ட் ஹேபிட்டேட்டை பொறுத்து அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணாங்க. அடுத்து வந்து ஜான் ரே. ஸோ இந்த ஜான் ரே தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார்.
அடுத்து வந்து கெரோலஸ் லினேயஸ் தான் வந்து நேமிங் ஆஃப் பிளான்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து கெரோலஸ் லினேயஸ். ஸோ இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். ஸோ இவர் தான் வந்து இந்த பைனோமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சரை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இப்போ கரண்ட் சயின்டிஃபிக் சிஸ்டமில் நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த பைனோமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சர் தான். ஸோ இப்போ இந்த பைனோமியல் நாமன்க்ளேச்சர் அப்படிங்கிறது என்னென்னா, எல்லா சயின்டிஃபிக் நேம்ஸும் எய்தர் லாட்டின் ஆர் லாட்டினைஸ்டாக இருக்கணும். ஸோ அதில் இருக்க ரெண்டு நேமில் ஃபர்ஸ்ட் வந்து ஜீனஸ்ன்னு சொல்லுவோம், செகண்ட் வந்து ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜீனஸ் வந்து எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும், ஸ்பீஷியஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த பைனோமியல் நாமன்க்ளேச்சரோட ரூல்ஸ் வந்து இது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சில ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன பொட்டானிக்கல் நேம்ஸ்ன்னு பார்க்கலாம். காக்ரோச்க்கு வந்து பெரிப்ளான்டா அமெரிக்கானா, ஹவுஸ் ஃப்ளை வந்து மஸ்கா டொமஸ்டிக்கா, ஃப்ராக் வந்து ரானா ஹெக்ஸா டாக்டைலா, பீஜியனுக்கு வந்து கொலும்பா லிவ்யா, மேன் வந்து ஹோமோசேப்பியன்ஸ். ஸோ இது வந்து சில ஆர்கானிசம்ஸோட பொட்டானிக்கல் நேம். ஸோ இதை வந்து எப்படியாச்சும் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும், ஏன்னா இதுலேருந்து க்வெஷ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து மோஸ்ட் ஜென்ரல் டைப் ஆஃப் ஆர்கானிசம் தான் கேட்பாங்க. ஸோ நமக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ சில பிளான்ஸ்க்கு வந்து என்னென்னா, ஹைபிஸ்கஸ்க்கு வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், டொமேட்டோக்கு வந்து லைக்கோபெர்சிகம் எஸ்குலென்டம், பொட்டேட்டோ வந்து சொலானம் டியூபரோசம், மேங்கோ மேஞ்சிஃபெரா இண்டிகா, ரைஸ் வந்து ஒரேசா சட்டைவா. ஸோ இப்போ ஹைபிஸ்கஸ்க்கு வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரோசா சைனன்சஸ் மட்டும் ஞாபகம் வச்சா போதும், டொமேட்டோவும் அப்படி தான். பொட்டேட்டோனாலே நமக்கு வந்து அது ஒரு டியூபர் டைப் ஆஃப் பிளான்ட். ஸோ சொலானம் டியூபரோசம், மேங்கோவில் ஈஸியாக மேஞ்சிஃபெரா இண்டிகா, ரைஸ்னா ஒரைஸா சட்டைவா, அதுலேயே வந்து ரைஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு க்ளூவேர்டு வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்டினாச்சும் வரும். ஸோ இந்த ரெண்டு டேபிள்ஸும் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் சொன்ன க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர வீடியோஸில் வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். Thank you.